ஹலோ வீவாஸ், 25 வருடத்திற்கு பிறகு இந்த புரட்டாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் நிகழக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல புதிய திருப்பங்களானது ஏற்படக்கூடுங்க. இந்த ஒரு மாற்றங்களும் திருப்பங்களும் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்ள போகிறோம். சிம்ம ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட்டு சுபமான மாதமாக அமைய கொடுங்க. அந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 88 70 10 75 27. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில பிரச்சனைகளானது வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த நாள் நம்ம ரொம்பவே கவனமாக இருந்து இந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு சில நேரங்களில் நாமளே யோசிப்போங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா ஜோதிட கணிப்புகளானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்போங்க. அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நடந்துப்போம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்களையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே போல தான் பாசிட்டிவாக பார்க்கணும்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதாவது தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் இன்னும் நாம அதிகமாக நம்முடைய உழைப்பை போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்தும் போது அந்த ஒரே நேரத்தில் நம்ம இரட்டிப்பு லாபத்தையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். இப்படி இந்த ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்கு. சரி, இப்படி ஜோதிடத்தில் கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. உதாரணத்திற்கு அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், அவர் கணிச்சு சொன்னது அப்படியே நடந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கணிப்பிற்கு பிறகு ஜோதிடத்தின் மீது ஒரு சிலருக்கு புது நம்பிக்கை ஏற்பட்டு இருப்பதாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் தான் தற்போது வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்து தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியில புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் என 2 கிரகங்களும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது மற்றும் சந்திரன் என 2 கிரகங்களும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, பாக்கிய ஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு என 2 கிரகங்களும், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 27/9/2023 அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாறுகிறார். 30/9/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார். 4/10/2023 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 8/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல அன்றைய நாளே கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாறுகிறார். 15/10/2023 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி இந்த கடைசி 25 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படுகிறது. இதை வைத்து தான் சிம்மராசி நேயர்களுக்கான பொது பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதமானது தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள். மன வருத்தமானது
நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. மைண்டில் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் பயணம் செய்துட்டு வரக்கூடாதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பண தேவை ஏற்பட்டாலுமே அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கள் ஆரம்பிக்குங்க. வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலுமே லாபமானது கொஞ்சம் அதிகமாகவே கைக்கு வந்து சேருங்க. சிம்மராசி நேயர்களுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நடக்க போகுது. இன்னும் டீட்டெயிலாக அவங்களுடைய கெரியர் வைஸ் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வேலையில் ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கு. வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சில நல்ல மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல மாற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் சகஜ நிலையானது காணப்படும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கள் ஆரம்பிக்குங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது. கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் ஒரு விதமான பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையானது அமையப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் அவ்வப்போது வீண் அலைச்சல்களானது உண்டாகலாம். அலைச்சல்கள் உண்டானாலுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து இருப்பது உங்களுக்கு ஒரு நன்மையாகவும் புண்ணியமாகவுமே வந்து அமையக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுடைய விஷயங்களில் ஓவராக இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்துவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லையும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு காரிய வெற்றியும் பண வரவும் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் அரசியல் துறையினருக்கு மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த நேர காலத்தில் உங்களுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் போட்டு வாங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்று ஒரு கோலை செட் பண்ணுவீங்க. இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மையானது உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்மராசி நேயர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விதத்திலேயும் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் கிடையாது. சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை முடிஞ்சளவு தவிர்த்துப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. தெய்வ பக்தியானது அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலுமே அதை செயல்படுத்துவதில் கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படும். இருந்தாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது சில நேரங்களில் நல்லதாக இருக்கக்கூடுங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் பேசின வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். ஏண்டா பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்திக்கோங்க. மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலுமே பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். தொழிலில் மந்தமான சூழ்நிலை இருந்தாலுமே பண வரவும் லாபமும் சாதகமாக அமையக்கூடும். அதில் பிரச்சனைகள் இருக்காது. சிம்மராசி உத்திரம் 1 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஆர்டர் தொடர்பான காரியங்களில்
தாமதங்களானது ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் வேலைப்பழு இருக்கும். சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகள் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் நீங்கள் சிவபெருமான வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றியானது இந்த மாதத்தில் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. ஸோ மறக்காமல் வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள்னா செப்டம்பர் 29 மற்றும் 30. கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 மற்றும் 2. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.